ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதனால புரிஞ்சிருச்சு ஒரு பெரிய வெங்காயம் நறுக்குறதை செத்திக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு நல்லா கோல்டன் கலர் வர வரையும் வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு ரெண்டு கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து அரைச்சிக்கோங்க இஞ்சி பூண்டு எவ்வளோ வதங்குதோ அந்தளவு பிரியாணி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா வதக்கியாச்சு எண்ணெய் தனியாக பிரியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக பிரியும் அப்போ தான் அது நல்லா வதங்கினதாக அர்த்தம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இல்லைனா அடிப்பிடிச்சிடும் இது கூட ரெட் சில்லி பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க சுடு தண்ணியில் அஞ்சு காஞ்சி மிளகாவை பத்து நிமிஷம் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கோங்க அதுதான் ரெட் சில்லி பேஸ்ட் ஒரு ஆறு தக்காளி சேர்த்திக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு கையளவு புதினா ஒரு கையளவு கொத்தமல்லி இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு செத்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா பிரியாணி மசாலாவில் பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு ஜீரகம் இது நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த மசாலா தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் கால் கப் தயிர் இப்போ பார்த்தீங்கன்னா செம கலர்ஃபுல்லாக மசாலா ரெடி ஆகிட்டுருக்கு இது கூட மட்டனை வேக வச்சதை செத்துக்கோங்க ஒரு சிலருக்கு மட்டனோட ஸ்மெல் பிடிக்காது மட்டனை வேக வைக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் உப்பு தூள் தனியா தூள் போட்டுன்னு வேக வச்சிங்கன்னா மட்டனோட ஸ்மெல் அடிக்காது இது கூட ஒரு எலுமிச்சி பழத்தை பிழிஞ்சிக்கோங்க என்ன தனியாக பிரியணும் அப்போ தான் நம்மளோட பிரியாணி மசால் வந்து ரெடியாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி மசாலேருந்து எண்ணெய் வெளிவர வரையும் வச்சுக்கோங்க இது அப்படியே கம்ம கம கம் ஸ்மெல் அடிக்கும் உங்கள் வீட்டிலேருந்து நாலு வீடுக்கு தெரியும் நீங்கள் பிரியாணி செய்கிறீங்கன்னுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பிரிஞ்சிருச்சு இது கூட மட்டன் வேக வச்சுருக்க தண்ணி சேர்த்திக்கோங்க நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி பார்த்திங்கன்னா நாலு டம்ளர் அளவு தான் வரும் ரெண்டு டம்ளர் அளவு நார்மல் வாட்டரை சேர்த்திக்கோங்க நான் ஆறு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உங்க வீட்டில் என்ன அரிசி இருக்கோ அதை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நான் மூணு டம்ளர் அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இது பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இதில் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்திக்கோங்க லைட்டாக மேலே தூக்கி தூக்கி விடுங்க பிரியாணியோட சீக்ரெட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்லோ குக் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும் அரிசி அப்புறம் கேஸை சிம்லே வச்சுக்கோங்க உங்களுக்கு உப்பு காரும் டேஸ்ட்டு தெரியலன்னா நீங்கள் அரிசி போட்டுவிட்டு அப்புறம் டேஸ்ட்டு பாருங்கள் உப்பு கறிக்கிற அளவு இருக்கணும் அப்போ தான் பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு உப்பு லைட்டாக குறையிற மாதிரி இருக்குது அதனால் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் அடியிலேருந்து மேலே தூக்கி விடுங்க அப்போ தான் அரிசி உடையாது நீங்கள் ஹையில் வச்சா பிரியாணி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் நீங்கள் அரிசி போட்ட உடனேயே சிம்மில் வச்சு சமைக்க ஆரம்பிங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஓரளவு அப்சர்வ் ஆகிடுச்சு இது கூட ஒரு கையளவு புதினா ஒரு கையளவு கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா லைட்டாக தூவி விடுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் அப்படி கம 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 ஸ்மெல் அடிக்கும் அது அப்படியே வெளியே விட்டுறாதீங்க ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க தான் பிரியாணியோட ஸ்மெல் வெளியே போகாது ஒரு பழைய தோசை தாவாக எடுத்துக்கோங்க மறக்காமல் பழைய தோசை தாவாக எடுங்க புது தோசை தாவா எடுத்திங்கன்னா நாளைக்கு காலையில் உங்களால் தோசை சுட முடியாது ஸோ மறக்காமல் பழைய தோசை தாவாக எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே நம்மளோட பிரியாணி பாத்திரம் வச்சுட்டு மேலே வெயிட்டாக இருக்க ஒரு பாத்திரம் வைங்க உங்கள் வீட்டில் என்ன சூடாக சமைச்சிருக்குங்களோ அந்த பாத்திரம் எடுத்து மேலே வச்சுடுங்க ஒரு இருபது நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் போடுங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு தருங்க ஆவி பறக்க நம்மளோட சூப்பரான ஆம்பூர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்